சாமணன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தசாவதாரங்களில் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரத்தை பற்றியும் அதோட கோயில் எங்கே இருக்குது அதோட சிறப்புகள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்களை போகிற முன்னாடி சாமணன் முகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் கிறிஸ்டிங்கிறது இரு வகைப்படம் முதல்ல இறைவன் மாயையின் மூலமாக ஐம்புலன்களையும் பஞ்சபூதங்களையும் படைத்தாங்க பிறகு பிரம்மா தோன்றி உயிரினங்கள் கோள்கள் செடிகள் தேவர்கள் போன்றவற்றை படைத்தாங்க பிறகு நான்கு ரிஷிகளை பிரம்மா படைத்தாங்க அவங்க யாருன்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சன்க குமாரர் ஆகிய நான்கு ரிஷிகளையும் படைச்சி அவங்கள இந்த சிருஷ்டி தொழிலை செய்ய கட்டளை இட்டாங்க அது அந்த நான்கு ரிஷிகளும் வைகுந்தம் சென்று ஒரு நாள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய போனாங்க அப்போ ஏழாவது வாசலில் காவல் புரிஞ்சு கொண்டிருந்த ஜெயன் மற்றும் விஜயன் அவங்க அந்த ரிஷிகளை தடுத்தாங்க இந்த இந்த இதை பார்த்து கோபமடைஞ்ச இந்த ரிஷிகள் அவங்க அவங்களுக்கு சாபமிட்டாங்க அது என்னென்னா நீங்கள் பூலோகத்தில் பிறக்கிடுவீங்க அப்படின்னு சாபம் விட்டாங்க இதை இதை கேட்ட ஜெயன் மற்றும் விஜயன் ரிஷிகளை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா கைக்குப்பி வணங்கி உங்களோட சாபம் படியே நாங்கள் பூலோகத்தில் பிறக்கிறோம் ஆனால் எ பிறவி எடுத்தாலும் த திரு திருமாலோட திருநாமத்தை மறவாதிருக்க அருள் புரியுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு அங்கே தோன்றி நீங்கள் ம மகரிஷிகள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இவங்க செஞ்ச தவறுக்கு செஞ்ச கொடுத்த தண்டனை சரியானது தான் இவங்க மூன்று முறை பூலோகத்தில் அறக்கர்களாக பிறப்பாங்க பிறகு நம்மளோட அருளால் நம்மையே வந்து அடைவாங்க அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னாங்க கசியப முனிவருக்கும் திதிக்கும் திருமணம் நடைபெற்றது கசியப முனிவர் தன்னோடய ஆசிரமத்தில் பகவானை நோக்கி வேள்வி செய்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்துல வேள்வி சாலைக்கு வந்த கசீபரோட மனைவி திதி அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டாங்க இத இதை வந்து கசியபர் மறுத்தாங்க கசியபர் என்ன சொன்னாங்கன்னா இது பூதங்கள் மட்டும் சஞ்சாரம் செய்யும் சந்தியா நேரம் நீ இந்த ஒரு முகூர்த்தம் மட்டும் பொடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனா திதி பிடிவாதமா இருக்கிறாங்க அதனால வேற வழியே இல்லாம தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறாங்க கசியபர் கசியபர் என்ன சொன்னாங்கன்னா உய திதியை நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல அதனால் ஒரு சந்தியா நேரத்தில் உன்னோட உதிரத்தில் இருக்கக்கூடிய கருவில் இரண்டு குழந்தைகள் உருவாவாங்க அவங்க அறக்கர்களை பிறப்பாங்க நான் அவங்க அதர்ம த அதர்ம செயல்களை செய்வாங்க தேவர்களையும் மூ உலகையும் துன்புறுத்துவாங்க அது அவங்களோட அட்டகாசம் அவங்களோட அட்டகாசத்தினால திருமால் அவதாரம் எடுத்து அவங்க அவங்க ரெண்டு பேரையும் அழிப்பாங்க அவங்க நீ என்னிடத்துலையும் பகவான் இடத்துலையும் இடத்துலையும் வச்சுருக்கக்கூடிய பக்தியின் காரணத்தால் உன்னோட பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு மகன் அதாவது உன்னோட பேரன் ஹரிபக்தியில் சிறந்தவனா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க கசியபர் இதே மாதிரியே திதிக்கும் கரு உண்டானுச்சு ஆனால் திதி என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம பிள்ளைகள் பிறந்த தேவர்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு யோசித்து நூறு வருடங்கள் அந்த இரண்டு பிள்ளைகளையும் தன்னோட வயிற்றில் சுமந்தாங்க திதி திதியோட நூறு வருஷம் கர்ப்பம் முடிஞ்ச உடனே அவங்க வயிற்றில் சுமந்த உடனே இரண்டு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க முதல்ல பிறந்தவங்க இரண்ய இரண்டாவது பிறந்தவங்க இரண்யாச்சனும் பெயரிடப்பட்டாங்க இரண்ய கசிபு பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து எவராலையும் எந்த ஆயுதத்தாலையும் என்னை அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி வரம் வாங்கி தேவர்களையும் மூவலகையும் துன்புறுத்துனாங்க அதே மாதிரியே இரண்யாட்சனும் இரண்யாட்சனும் தே பிரம்மனை நோக்கி த தவம் இருந்து நான் வரங்களை பெற்று பலசாலியாகி தேவர்களையும் துன்புறுத்துனாங்க இவங்க அட்டகாசம் தாங்காமல் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க இவங்கள இரணியாச்சனோட அட்டகாசம் அதிகமாகி ஆணவம் அதிகமாகி அவங்க ஒரு தடவை வருண பகவானையே வம்புக்கு இழுத்தாங்க வருண பகவான் என்ன சொன்னாங்கன்னா இரண்யாச்சன்கிட்ட வ வராக அவதாரம் எடுத்து திருமால் வருவாங்க அவங்க கூட நீ போராடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வரா அதுக்கு இரண்டியாட்சன் வராகமூர்த்தியை தேடிகிட்டே இருந்தாங்க இந்த உலக இந்த உலகத்தை கவர்ந்து சென்று கடலுக்கடியில் ஒழிச்சு வச்சுட்டாங்க இரண்டியாட்சன் பிறகு அந்த பூமி நீர் நீர்பிரளயத்தில் மூழ்கி இருந்தது இதை கண்டு பூமியை காப்பாற்றணும்னு சொல்லி பிரம்மதேவர் என்ன பண்ணாங்கன்னா திருமாலை நோக்கி தவம் இருந்தாங்க அந்த நேரத்தில் திருமால் வராக அவதாரம் எடுத்தாங்க அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை ப வெள்ளை பன்றி உருவத்தில் ஒரு பன்றி வந்தது அந்த அந்த பன்றி பெருசாகி பெருசாகி பிரம்மாண்டமாக ஆகி பௌமியை காப்பாற்றுறதுக்காக கடலுக்கு உள்ளார குதிச்சுது இரண்டு ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா அது வராக மூர்த்தியை தேடி எங்கேயுமே இரண்யாச்சனுக்கு கிடைக்கல அதனால் சோர்வாகி பாதாலோகத்தில் அசுரலோகத்தில் அங்கே நிம்ம அதையோ உறங்கி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் நாரதமுனிவர் அங்கே தோன்றி இரண்யாச்சன்கிட்ட சொன்னாங்க பூமியை காப்பாற்றுக்காக திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தன்னோட கோரை பொருட்களால் தூக்கி நிலைநிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இரண்யாட்சன் என்ன பண்ணாங்கன்னா உடனே கடலுக்கடியில் போய் பார்த்தாங்க அங்கே போய் பார்த்தா திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்ற போயிட்டுருக்காங்க இதை பார்த்த இரண்யாட்சன் ரொம்ப கோவம் அடைஞ்சு தன்னோட கதாயுகத்தால் தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க திருமலை திருமால் என்ன பண்ணாங்கன்னா அந்த கதாயுகத்தை தன்னோட இடைக்காலால் தட்டி விடுறாங்க அந்த திரும்ப அத தங்களோ அவங்களோட சக்கராயுதத்தை வரவிளக்கிறாங்க இரண்யாச்சந்தனோட சூளாயுதத்தை ஏவும்போது அந்த சக்கராயுதம் அதை தவளுபலி இந்த அதுக்கு அதன் பிறகு இரண்யாட்சன் மாயமாக மறைஞ்சிடுறாங்க இரண்யாட்சனோட மாயத்தை தெரிஞ்சுக்கொண்ட திருமால் இரண்யாட்சனை எப்படியோ பிடிச்சி அவங்க தலையிலே அடித்து அவனை சமகாரம் செய்கிறாங்க இவங்கள இந்த திருமால் அவங்க திருமால் அவதாரம் எடுத்த அவதாரம் எடுத்தது எப்போனா சித்திரை மாதம் கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியில் பகவான் பன்றிய உருவத்தில் அவதாரம் எடுத்தாங்க பக ஸ்ரீ ஸ்ரீ வராகமூர்த்தியை பற்றி சொல்லாத புராணமே இல்லை வர வராக புராணத்தில் என்ன சொல்ல என்ன இருக்குன்னா அந்த பூமியை நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த பூமியைமே நீரில் விழாதபடி பண்ண திருமால் அருள் புரிஞ்சதுக்கப்புறம் பூமி தாயோட ஐயங்களெல்லாம் தீக்குறாங்க அதுதான் அந்த வராக புராணத்தில் அமைந்திருக்கு வராகமூர்த்தி ச சுவாமிக்கு ஸ்ரீ முஸ்னம்ங்கிற பூ ஸ்ரீ மூஷ்ணங்கிற ஊரில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு இந்த ஊர் அந்த ஊரில் ஸ்ரீ மூஷ்ணம் பூவராக சுவாமி கோயில் அவங்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த கோயிலில் மூலவர் பூவராக சுவாமியாக திகழ்ந்து அருள் பாலிக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த திருமா திருமால் என்ன பண்ணாங்கன்னா வராகவதாரத்தில் இருக்கும்போது அவங்களோட கண்கள்லேருந்து இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் இருந்தால் ஆலம அச்சி அரச மரமும் துளசி செடியும் வருது அவங்களோட வேர்வையின் மூலமாக வேர்வை துளியின் மூலமாக அங்கே நித்திய புஷ்கணிங்கிற ஒரு நதியும் உண்டாக்குது அதையே தன்னோட இருப்பிடமாக அங்கே ஏற்றுக்கொண்டாங்க இங்கே திருமால் சாலை கிராமத்தால் ஆகி சுயம்பு சிலையாக எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயிலில் போய் நம்ம தரிசனம் செய்து வந்தால் நம்ம பேச்சில் சிறந்தவரா இருக்கலாம் நிலையான செல்வம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு இருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ராகு கேது தோஷம் குரு தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலை போய் தரிசிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும் திருமால் பூமி தாய்கிட்ட ஒரு அறிவுரை சொன்னாங்க அது என்னன்னா அது அது என்னென்னா ஒரு மனிதன் இருக்கிற நிலைமையில் இருக்கிறப்ப கடவுளை என்னை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது பயன் தராது அதனால் என்ன பண்ணணும்னா இளம் வயதுலேருந்து நம்ம திரு இறைவனோட திருநாமத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அதை ஜபம் செய்து கொண்டே இருந்தால் அதோட பலனாக நம்ம உயிர் பிரி நிலைமையில் இறைவன் நம்மளை கூட்டி செல்வாங்க நம்மளோட சேர்த்துப்பாங்க இத இந்த தத்துவத்தை நான் இந்த தத்துவத்தை ஆண்டா இந்த தத்துவத்தை பூமி தாய் மூன்று முடிச்சுக்களாக அவங்க வச்சுக்கிட்டாங்க அது என்னென்னா அர்ச்சித்தல் அர்ச்சித்தல் ஆத்ம சமர்ப்பணம் அந்த திருநாமத்தை சொல்லுதல் ஆகிய மூன்று விஷயங்களையும் மூன்று முடிச்சா அவங்க ஏ ஏற்றுக்கிட்டாங்க இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு மனிதன் செஞ்சுக்கிட்டு அவங்க இளம் வயதுலேருந்தே அவங்க உயிர் பிரிவு நிலைமையில் இறைவன் நம்ம இறைவன் நம்மளை கூட்டி செல்வாங்க இந்த இந்த தத்துவத்தை அந்த பூமி தாயோட ஆண்டாள் அவதாரத்தில் அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு விடுகதையை பார்க்க போகிறோம் அது என்னன்னா பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அப்படிங்கிறது ஒரு தேவீக விடுகதை இது என்னத்தை உணர்த்துதுன்னா ஸ்ரீ குலசேகரங்கிறது குலத்தை ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி தேவிங்க லக்ஷ்மி தேவின்னு அர்த்தம் லக்ஷ்மி தேவிக்கும் திருமாளுக்கும் நான் கல்யாணம் திருமணம் நடைபெறப்ப திருமாலுக்கு செல்வம் தேவைப்பட்டது அவங்களுக்கு கொஞ்சம் செல்வத்தை அழித்தவங்க தான் குபேரர் இப்போ என்ன அவங்க தான் அதனால் திருமாலுக்கு திருமணம் நடந்தால் தான் அவங்களோட குளம் த தழைக்கும் குபேரர் தான் அவங்களோட குளம் தழைக்க கா அவங்களுக்கு செல்வம் கொடுத்தாங்க அதனால் குபேரர் தான் இங்கே குலசேகரர்னு குறிப்பிடப்படுறாங்க இந்த அவங்கள குபேரர் அவங்களுக்கு செல்வம் கொடுத்தாங்கல்ல அந்த அந்த கடனை எப்படி அடிக்கிறதுன்னு திருமால் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வராகமூர்த்தி சாமி அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க அது என்னென்னா நீ திருப்பதி கொன்று மேலே ஏறி நின்று மக்களுக்கு அருள் புரிஞ்சு அதன் மூலமா வர செல்வத்து மூலமாக நீ குபேரர் கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே திருமாலும் பண்ணி இன்னைக்கு நம்ம வெங்கடா தளபதியும் அவங்கள கும்பிடுறோம் இதுதான் உலகத்தில் இரண்டாவது செல்லம் நிறைந்த கோயில் நம்ம இந்த ம வராக அவதாரத்தில் மூன்று வராக அவதாரம் இருக்குது அது என்னென்னா ஆதிவராகர் யஜ்னவராகர் பிரளய வராகர் இந்த ஆதி வராகர் தான் திருமாலுக்கு அறிவுரை சொன்னி வெங்கடாச்சலபதியாக அங்கே அருள் புரிய சொன்னாங்க இவங்களோட கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பதியிலேயே வெங்கடாச்சலபதியோட கோயிலுக்கு வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு அதாவது திருப்பதியில இருக்கக்கூடிய சுவாமி தெப்பக்குளத்துக்கு பக்கத்துலையே இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அங்கே ஆதிவராகர் அருள் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த ஸ்ரீமூஷ்ணத்தில் ச சாமி பூவராக சுவாமி எப்படி நின்று 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 தோ நோ தோற்றம் அளிக்கிறாங்கன்னா அந்த அசுவர்களை வென்ற ஒரு பெருமித உணர்ச்சியில் அவங்க கம்பீரமாக நின்னாங்க எப்படின்னா தலை மட்டும் தெற்கு பக்கம் திரும்பி இருந்தது உடல் மட்டும் மேற்கு பக்கம் இருந்தது திருப்பதியில் பூவர ஆதிவராகர் சாமிக்கு நைவேதியம் நடந்ததுக்கு தான் வெங்கடாசலபதி சாமிக்கு நைவேத்தியம் நடைபெறும் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது இந்த கோ திருப்பதிக்கு போனீங்கன்னா அப்போ அந்த அப்போ நீங்கள் தவறாமல் ஆதிவராகர் சாமி கோயிலை போய் தரிசிச்சுட்டு மூஷனத்துக்கும் போனீங்கன்னா அங்கேயும் பூவராகர் சுவாமி கோயிலை தரிசித்து பயன்பெறுமாறு சாமணியன் முகம் செலவில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்